கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம இதயம் திறந்தால் இயேசுவை காணலாம் அப்படின்ற தலைப்பில் ஹச்சே கிருஷ்ண பிள்ளை அப்படின்ற ஒரு மிஷினரியை பற்றி இன்னைக்கு நாம பார்க்கலாம். வைணவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறந்த தமிழ் பண்டிதரோட மகனாக பிறந்தவர் தான் கிருஷ்ண பிள்ளை. இவர் தன்னோட சிறு வயதிலிருந்தே வைணவ நூல்கள் எல்லாத்தையுமே மனப்பாடமாக கற்று அதில் தேறினவராக காணப்பட்டிருக்கிறாரு. இவர் வைணவ சமயத்தோட தீவிர பக்தனாகவும் மாறியிருந்தார். கிருஷ்ண பிள்ளைக்கு தமிழ் மீதும் அதிக பற்று இருந்தது. இலக்கண சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே எளிதான முறையில் கற்று ஒரு தமிழ் பண்டிதரானார். அந்த சமயம் ஒரு வேதாகம கல்லூரிக்கு தமிழ் ஆசிரியர் தேவைப்பட்டதுனால அங்கே இவரோட பணியை ஆரம்பித்தார். ஆனால் கிறிஸ்தவர்களோட தொடர்பு வச்சுக்கொள்வது இவருக்கு சுத்தமாக விருப்பம் இல்லாமல் இருந்தது. அப்போ ஒரு நாள் ஹைக்ஸ்டபிள் அப்படின்ற ஒரு மிஷினரி கிருஷ்ண பிள்ளைக்கு ஒரு புதிய ஏற்பாட்டை வழங்கினார். அப்போது அதனால் அவர் ரொம்பவுமே வெறுப்படைந்து தன்னோட வேலையுமே விட்டுட்டார். ஆனால் அந்த மிஷினரியோட அன்பை இவரை சிந்திக்க வச்சுச்சு. அந்நாட்களில் அநேக உயர்குல வாலிபர்கள் வந்து கிறிஸ்துவுக்காக தங்களோட இருதயத்தை திறந்து கொடுத்து கிறிஸ்துவ தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு மனம் மாறினாங்க. அப்படி மனம் மாறின ஒருத்தவங்க தான் ஜனகொடி ராஜ் என்பவர். அவர் கிருஷ்ண பிள்ளைக்கு கிறிஸ்துவோட அன்பை தெல்ல தெளிவாக எடுத்து கூறினார். அப்போ ஒரு இரவு கிருஷ்ண பிள்ளையால் தூங்கவே முடியாமல் இருந்தது. கிறிஸ்துவ குறித்த சிந்தனைகள் உள்ளத்தில் நிறைய ஆரம்பித்தது. இதயத்தை மெல்ல திறந்து கிறிஸ்துவ தன்னோட உள்ளத்தில் வரவழைத்தார். அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லாமல் இருந்தது. தமிழ் பண்டிதரான கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்துவ புகழ்ந்து நிறைய பாடல்கள் எழுதவும் அதை பாடவும் ஆரம்பித்தார். ரட்சண்ய யாத்திரீகம், ரட்சண்ய மனோகரம் அப்படின்ற அரிய நூல்கள்லாம் இவர் மூலமாக வந்தவர்தான். மாபெரும் மிஷினரியான சர்ஜென்ட், உவாக்கர், ஏமி கார்மேக்கல் இன்னும் நிறைய பேருக்கு இவர் தமிழ் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இவர் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ ஆரம்பித்து கிறிஸ்துவுக்காக தன்னோட இருதயத்தை திறந்து கொடுத்த இவர் 1900 February 3 இறைவனை புகழ்ந்து பாட விண்ணகம் சென்றார். கர்த்தருக்குள்ளாக நித்திரையடைந்தார். இவர் போலவே நாமளும் கிறிஸ்துவுக்காக நம்மளோட இருதயத்தை வந்து திறந்து கொடுக்கணும். நம்ம கிறிஸ்தவர்களாகவே இருந்தாலும் கூட கிறிஸ்துவ உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டோம். நிறைய தவறுகள் செய்திருப்போம் நம்ம வாழ்க்கையில். அதனால் அதெல்லாம் உணர்ந்து கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களாக மாற நம்மளோட இருதயத்திலையும் கிறிஸ்துவுக்காக திறந்து கொடுக்கணும். கிறிஸ்துவ முழுமையாக நம்மளோட இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நம்ம கேட்ட இந்த மிஷினரி கதையை நம்மளோட இருதயத்தை தியானித்து கொண்டு இதன்படி நடக்கலாம். நாளைக்கு இன்னொரு மிஷினரி கதையில் சந்திக்கிறேன். God bless you.